வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. என்னடா வீடியோ கொஞ்ச நாளாகவே ஒரு ரெண்டு மூணு வீடியோ ஒரே டல்லாக இருக்கேன் பார்த்தீங்கன்னா, எஸ் என்னோட டிஎஸ்எல்ஆர் ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அதெல்லாம் எடுக்க முடியல. ஸோ என்னோட மொபைலில் தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே, நாளைக்கு சரியாயிடும். ஸோ எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தெலுங்கு ஃபேண்டசி ட்ராமா மூவி அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் தான் தியேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பெருசாக பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் படம் ரொம்ப தரமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசைஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கைலேப். இந்த படத்தில் லீட் பண்ணியிருக்காங்க சத்யதேவ், நித்யா மேனன், ராகுல் ராமகிருஷ்ணா அப்படின்றவங்க. அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க விஷ்வாக் அவர்கள். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக இப்போது சோனி லைவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1970ஆம் ஆண்டுக்கான ஒரு பீரியடிக் ஃபிலிமாக நடக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் நாசா விண்வெளியில் ஏற்படுற ஸ்கைலேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பூமியில் வந்து விழப்போகுது. அதாவது அந்த கிராமத்தில் தான் வந்து விழப்போகுது. ஸோ அந்த விழப்போகிறனால அங்கேருந்து மக்கள் எப்படியே தப்பிக்கணும் அப்படின்றக்காக பிளான் போடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பத்திரிகையாளர் அவங்க. ஸோ அவங்களும் ஹீரோவும் அப்புறம் நம்ம ராகுல் ராமகிருஷ்ணா இவங்கெல்லாம் மூணு பேர் சேர்ந்து அங்கே ஒரு குழப்படி உண்டாகிறாங்க. அந்த குழப்படினால அந்த கிராமத்துலேருந்து ஏற்படுற நிறைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், அதை எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையை. இந்த லைனப் ஏதோ கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முண்டாசுப்பட்டி அப்படின்னு நம்ம படம் பார்த்துருப்போம். எஸ், கிட்டத்தட்ட அந்த வகையான ஒரு பீரியடிக்கல் மூவி அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா முண்டாசுப்பட்டி படம் எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், கேமரா பேஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அந்த கேமரா ஆன் பண்ணால் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் இந்த விதம். பட் ஒரு டிஃப்ரெண்டான ஃபேண்டசி வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ஃபேண்டசின்னு ஒரு விஷயம் இருந்தாவே கண்டிப்பாக லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடணும். ஸோ இந்த படத்தில் லாஜிக் அதெல்லாம் தேடுனீங்க அப்படின்னா அதெல்லாம் தேடாதீங்க. கண்டிப்பாக லாஜிக் எதுவுமே இருக்காது. லாஜிக் இல்லாமல் ஒரு லாஜிக் இல்லாமல் மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வே ஆஃப் மேக்கிங், வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய தெலுங்கு படங்கள் பார்த்துருவோம், நிறைய மசாலா தெலுங்கு படம் பார்த்துருவோம். இது அந்த வகையான ரகமே கிடையாது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நித்யா மேனன் வந்து கோ ப்ரொடியூசர். ஸோ இந்த படம் வாண்டடாக அவங்களே வாங்கி பண்ணாங்க. அதுக்கு ரீசன் எனக்கு இப்போ தான் புரியுது, ஏன் அப்படி வாங்கி பண்ணாங்கன்னு. படம் அவ்வளோ வேல்யூவான படம், ரொம்ப நல்ல ஃபேண்டசி, நல்ல காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா வகையிலும் சரி படம் வந்து ரொம்ப தத்துருவம் இருக்கு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. கேரக்டர் சூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு சின்ன பையன் ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டராக இருக்கட்டும், கிராமத்து மக்களே சரி, அந்த இடமும் சரி, ரொம்ப அதாவது ஆர்ட் ஒர்க் ரொம்ப சூப்பராகவே இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் இந்த படத்தில். டைலாக்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக டைலாக்ஸ்லாம் ரொம்ப, அதுவும் முக்கியமாக காமெடி டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில டார்க் காமெடி டைலாக்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அந்த லெவலுக்கு இருந்தது. அதுமாதிரி செகண்ட் ஹாஃப் மேலே கதையோட போர்ஷனே மாறி வேறு மாதிரி போயிட்டுருக்கும், அதுவும் சரி ரொம்ப பூந்து விளையாண்டுருப்பாங்க. எண்டிங் ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு எண்டிங்காக இருந்தது, ரொம்ப ஒரு எமோஷனலான எண்டிங்காக இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்ம பார்த்துருப்போம், நீங்கள் முண்டாசு படம் பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையான ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் முண்டாசு பட்டி இதுவும் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு கம்பேர் பண்ணல, நம்ம முண்டாசு பட்டி பண்ணுற ஒரு படமே வந்து எதிர்பார்க்காத ஒரு படம், அதெல்லாம் வந்து தியேட்டரில் போய் விழுந்து விழுந்து சிரிக்காதவங்களே கிடையாது. ஸோ அந்த வகையில் இந்த படமும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ஃபேண்டசியை திணிச்சிருக்காங்க. இந்த ஃபேண்டசி புகுத்தி அதை சக்ஸஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஒரு நாசா விண்வெளியை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஸ்கைலேப் அப்படின்ற விஷயம் வந்து தாக்கப்போகுது அப்படின்ற விஷயம் வந்து அது உண்மையாக நடந்த விஷயம். அதாவது ஸ்கைலேப்ன்றது ஒரு உண்மையான விஷயம், ஆனால் அதை வச்சு ஒரு ஃபேண்டசி இந்த லைனப் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கேரக்டரிஸ்டிக் வச்சு பேசுவோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நித்யா மேனன் தான் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாங்க, பத்திரிகையாளராக பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு கதை எழுதணும் அப்படின்றக்காக கிராமத்துக்காக வராங்க. ஆனால் அவங்க வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக் ரொம்ப நீட்டாக நடிச்சு நித்யா மேனனை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவங்க எல்லா லாங்குவேஜிலும் பூந்து விளாட்றாங்க, சூப்பராக நடிக்கிறாங்க கூட. ஸோ இந்த படத்தில் தேவையான அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே தான், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் ஃபுல்லாக அவங்க தான் ட்ராவல் ஆகிறாங்க. அது மட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சத்யதேவ் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் தெலுங்கு படங்களில் வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட லைன் அப் சரி ரொம்ப சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே சூப்பரான படங்கள் தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட வே ஆஃப் லுக்கும் சரி, வே ஆஃப் ஆக்டிங்கும் சரி, நீங்கள் நம்ம எப்படி விஜய் தேவர் கொண்டாந்த மாதிரி கொண்டாடுறோமோ தெலுங்கில், ஸோ இவரும் கொண்டாடப்பட வேண்டியவர், அந்த வகையான ஒரு நடிகர் அப்படின்னு தான் நான் சொல்லியாமேன். அவரும் சரி, அதுமாதிரி ராகுல் ராமகிருஷ்ணா அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ அவரோட காமெடியில் அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் தொடர்ந்து அவரோட படங்கள் பார்த்துருவேன். அவரோட காமெடி சீக்வன்ஸ்லாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோன் பேஸ் பண்ணி ஒரு படம் நடிச்சிருந்தார், சத்தியமான பேர் மறந்து போச்சு. ஸோ அந்த படமும் ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டிங் பண்ணார். இந்த படத்துலையும் அவரோட காமெடிஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுமாதிரி இந்த படத்தில் டெக்னிக்கல் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு. அதாவது ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்துக்கு உண்டான விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பக்காக அமைஞ்சிருக்கு. குறிப்பிட்ட பட்ஜெட்டில் இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நான் கடைசியாக பார்த்த படம் அதாவது மின்னல் முரளி அப்படின்ற படம் வந்து ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட், ஒரு சின்ன பட்ஜெட் தான், ஆனால் அதில் என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு பாசிபிளாக பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம சூப்பர் ஹீரோ படம்னா என்ன எதிர்பார்த்துருப்போம், நிறைய விஎஃப்எக்ஸ் செம்ம சண்டை
அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை சபாஸ் இதுதான் நான் இப்படி தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபார்மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே வகையான ஃபார்மேட்ல தான் இந்த படமும் கொண்டு போயிருப்பாங்க. நம்ம என்ன என்ன நினச்சிருப்போம், நாசா ஸ்கைலேப் அப்படின்னா ஏதாச்சும் பயங்கரமாக விஎஃப்எக்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரியில் இருந்து அப்படிலாம் இல்லைங்க, தூக்கி ஓரம் போடுங்க அதெல்லாம். ஸோ அந்த வகையான ஒரு சிறப்பான ஒரு திறமான படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நான் என்ஜாய் பண்ண த்ரூவோட்டா. கொஞ்சம் செகண்ட் ஆஃப் மேலே ஒரு சில இடங்கள் கண்ண தான் கதைகள் டர்ன் ஆனாலும் கொஞ்சம் படத்தோட அந்த ஸ்லோ பர்ன் கொஞ்சம் வருது படத்தில். அது மட்டும் நீங்கள் சகிச்சுட்டு போய் பார்த்துட்டீங்கன்னா படம் ஒரு உண்மையாகவே ஒரு தரமான படம் அப்படி தான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எஸ் இது வந்து கண்டிப்பாக பார்த்து தெரிய வேண்டிய படம். அதுவும் இன்றைக்கி நீங்கள் விடுமுறை நாளில் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை படத்துக்கு, யூஸ் ஆகுது. ஸோ தைரியமாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.5. ஓகே மக்களே, என்ன வந்து ரிவ்யூ பிடிச்சிருங்க, நம்ம என்னோட ரிவ்யூ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் ஸ்டே வித் மீ, எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி.